இது வரைக்கும் திரைப்படங்களில் தம்பி பார்த்துருப்பாரு, நல்லா பேசுகிறார், நல்லா பேசுகிறாரு. சில நம்ம கமலஹாசன் மாதிரி இல்லைப்பா. மதுரையில் ஒரு மாநாடு நடந்து அவர் எது எந்த மொழியில் பேசினாருனே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ விஜய் அதில் கமலஹாசனை பீட் அடிச்சிட்டார், அருமையாக பேசியிருக்கார், அருமையாக பேசினார். எல்லாரும் தெளிவாக அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வர்றவங்க அங்கே நிருபரும் சரி ஊடக பெருமக்களும் மகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு செஞ்சுருக்கார். ஆனால் கமலஹாசன் பேசுனார் கடைசியில் என்னென்ன அவர் என்ன பேசுனார் அப்படின்னு எல்லாரும் இந்த மாநாட்டில் எல்லாரும் எங்கிட்டே கேட்டார். எப்போ உங்களை மாதிரி தான் அவரையும் தான் குழப்பி விட்டார், என்னென்னவோ சொன்னார். இப்போ கடைசியில் வெறும் டார்ச்சை மட்டும் வச்சுருக்காரு, பேட்டையை காலாம் தெரியல, தரிச்சு வச்சுக்கிட்டு ஏதோ பாவம் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு மார்க்கெட் பிடிச்சுக்கிச்சு. இல்லைங்க, நீங்க என்ன, அவரு ஒரு இடத்துல அரசியலுக்கு வந்திருக்க, அவரை நம்பி அவருடைய தொண்டர்கள் இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் தான் தொண்டர்களாக நீங்கள் படையெடுத்து வந்திருக்காங்க. அப்போ நல்ல தலைவர்களை முன்னுதாரணம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஏ நீங்களாம் வரவேற்கணும் தம்பி. நீங்கள் போய் இப்போ நான் கேட்குறேன், நான் ஒன்றே ஒன்று, இந்த ஆட்சியை நான் நீங்கள் உங்களுக்கு ஒரு பம்பர் பரிஸ், இந்த ஊடக பெருமக்களுக்கு எல்லாருக்கும் பம்பர் பரிஸ், இல்லை சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு பம்பர் பரிஸ், அதிமுக மாநகர் மாவட்டம் அதிமுக என்னன்னா பொருளாளர், பொருளாளர் என்ன தலைவர் ஒரு பம்பர் பிரிஸ். நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆட்சி இப்போ திராவிட மாடல் ஆட்சி இதே விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஆட்சின்னு சொல்கிறோம். இந்த கேள்வியை நீங்கள் போய் கேளுங்க. ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சிக்கு ₹1 கொடுத்தவங்க, கூட்டணி சேர்றதுக்கு மக்களுக்கும் ஓட்டு காசு கொடுத்து இந்த ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அது 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் அதிமுக வென்றிருக்காங்க. இந்த கேள்வியை நீங்கள் போய் கலைஞர் நாளைக்கு வரார் முதலமைச்சர், முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. இந்த கேள்வி ஒன்று ஏன்னா அதை இன்னைக்கு கேட்கணும். அந்த வெற்றி கேட்டேன்னா உங்களுக்கு பம்பர் பரிசு. அதே மாதிரி இந்த மாதிரி கேள்வி நான் 4 கேள்வி தரேன். என்னன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் யாருமே முதலமைச்சர் ஆக மாட்டாங்க, யாருமே கட்சிக்கு வரமாட்டாங்க, அரசியலுக்கு வரமாட்டோன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி உங்கள் மகனை கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி கேட்கணும். 2வது உதயநிதி வந்து நான் வந்து எங்கள் கட்சி நான் எங்கள் கழக குடும்பத்தை சேர்ந்தவன் தான், எனக்கு கட்சி இது இருக்குது. எங்கள் கட்சியில் எல்லாருமே வந்து பாடுபட்டவங்க இருக்காங்க, ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க, என்னை காட்டிலும் உழைத்தவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத நான் எப்படி வருவேன், அதெல்லாம் நான் எந்த இதையும் எடுத்துக்கிற மாட்டேன்னு. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அதுவும் ஒரு வார்த்தை சொன்னார், சும்மா இப்போ மனு கொடுத்துருக்கேன் அது இனிமேல் தான் தெரியும். அப்புறம் அமைச்சராக அப்போதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஆனால் நம்ம முதலமைச்சர் எந்த விளக்கம் கொடுக்கல. இது ஒன்றா கேள்வி நம்பர் 2 என்ன, நீ இவாடி கேட்டுட்டு நீ இவாடி பேசாமல் இருங்க, கேளுங்க. நீ இந்த மாதிரி நீ கேட்கணும், கேளுங்க. எல்லா மாநகராட்சிக்கும் நிதி கொடுத்தார், மதுரை மாநகராட்சிக்கு நிதி கொடுக்கலை. அதே மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் 100வது விழாவுக்கு வந்து நினைவு மண்டபம் நினைவு சிலைகள்லாம் வச்சாங்க, அமைத்து கொடுத்தாங்க அரசாங்க சார்பாக. ஆனால் இப்போ மூக்க தேவர் இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தொடர்வதற்கு 67 வேற எங்கே பிறந்த அண்ணா அவர்களுக்கே பதவி பிரமாணம் செய்து வைத்த பசும்பொன் தேவர் மகன், தேவர் தந்த தேவர் மகன் மூக்க தேவருக்கு அவருக்கு சிலையை அமைக்க 100வது விழா இந்த நடக்கிற அந்த 100வது விழாவில் வைக்க சொல்லி கோரிக்கை வைத்தோம், அதை செய்யலை. மணிமண்டபம் கிட்ட சொன்னால் அட்லீஸ்ட் அதுவும் செய்யலை. அதே மாதிரி பாப்பாவட்டியில் இருக்கிற ஸ்கூலுக்கு அவர் பேர் வைக்க சொன்னோம், வைக்கலை. ஆனால் கலைஞருக்கு மட்டும் எல்லா இடங்கள்லையும் அவர் பேரை வைக்கிறாங்க, எல்லா இதுவும் வைக்கிறாங்க. இன்னொன்று, எங்கள் காலத்தில் தொடங்கப்பட்டு முழுமையாக 95% நிறைவேற கேளம்பாக்கம் பஸ் நிலையில் பேருந்து நிலையம் இன்றைக்கி கலைஞர் பேருந்துன்னு ஒரு சிலையை வச்சு அமைச்சு கொடுத்துட்டாங்க. கலைஞர் என்ன, இங்கே மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை வந்து எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார், அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு வச்சார். இன்றைக்கி அரசு பேருந்து பேருந்துகளில் கொடுக்குற டிக்கெட்டில் அங்கே கலைஞர் பேருந்து நிலையம்னு வருது, இங்கே மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம்னு வருது. எம்ஜிஆர்னு மாற்றப்பட்டு எத்தனையோ மாதம் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது.
அதுக்கடுத்து வந்தது வைக்கல. ஏன் அப்படின்னு நீ கேளுங்க. பஸ்ஸில் கிடையாது, பஸ்ஸில் வரோம், டிக்கெட்டில் கிடையாது. கொடுக்குற டிக்கெட்டில் மாட்டுத்தாவணின்னு தான் வருது. என்னைய பாருங்கள்.